தேசிய சேமிப்பு வங்கியின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கை வங்கியின் தலைவர் திருமதி கேசிலா ஜெயவர்தன் அவர்களினால் பிரதமர் மகிந்த ராஜபக்சே அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் முப்பத்தோராம் நாளுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ட்ரில்லியன் ரூபாயாக கணக்கிடப்பட்டு தேசிய சேமிப்பு வங்கியின் மொத்த சொத்து அமைப்பு பதினேழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் நாளுக்கு ஒன்று புள்ளி நான்கு ட்ரில்லியன் ரூபாவாக காணப்படுகிறது அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதிய பொருளாதார செயல்முறையின் முன்முயற்சி காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிக உயர்ந்த வரிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய லாபங்களை அடைவதற்கு தேசிய சேமிப்பு வங்கிக்கு முடிந்திருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது